ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் கடமையிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இன்று ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பற்றி தான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பாரம்பரியமிக்க கல்லூரிகளில் இதுவும் ஒரு மிக முக்கியமான கல்லூரி. இந்த கல்லூரியை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் நம்ம எடுத்துருக்கக்கூடிய வீடியோவை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்று ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போடும்போதும் மிகப்பெரிய எஃபோர்ட் எடுக்கிறோம். நம்ம சைட்லேருந்து நிறைய மணி அண்ட் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதற்கு பதிலாக உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது உங்களுடைய சப்போர்ட் தான். உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி வீடியோஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த ஹாஸ்பிட்டல், அதாவது கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் முத முதலாக 1908 வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதை யார் பண்ணான்னா, அந்நேரத்தில் மெட்ராஸுடைய கவர்னராக இருந்த லார்ட் ஆம்தில் தான் பண்ணார். 1909 வந்து ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணப்பட்டது. படிப்படியாக இது வளர்ந்து 1959 வந்து கோல்டன் ஜூப்ளியர், அதாவது 50வது ஆண்டு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொண்டாடப்பட்டது. அதற்கு பிறகு 1966 இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ 1966 வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டியூட்டாக தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. 2010 வந்து பார்த்திங்கன்னா சென்டனரி இயர் ஆஃப் சிபிஐ ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டாடினாங்க, அதாவது 100வது விழா கொண்டாடினாங்க. சரியா? ஸோ இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவினாசி ரோட் பீலமேடில் கோயம்புத்தூரில் இருக்குது, கோயம்புத்தூர் 18 இருக்குது. இது கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன், பஸ் டெர்மினல் எல்லாத்துலேயுமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா கோயம்புத்தூருடைய இன்னொரு மணிமகுடமான சிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு ரைட் ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஸோ ரெண்டு மிகப்பெரிய கல்லூரிகள் ஒரே ரோட்டில் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு எஜுகேஷன் ஹப்புன்னு சொல்கிறாங்க போல். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 200 சீட்ஸ் இருக்குது. பிஜி அண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸில் வந்து மொத்தம் 24 கோர்சஸ் இருக்குது. இதில் பிஜி சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 138 சீட்ஸும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் வந்து ஒரு 23 சீட்ஸும், ப்ராட் ஸ்பெஷாலிட்டியில் வந்து 115 சீட்ஸும் இருக்குது. சரிங்களா? இதோடைய கான்டாக்ட் நம்பர் நான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், 0422, இது வந்து கோட் நம்பர், 2574375, இன்னொரு நம்பர் 2574376, அதாவது 2574 காமனாக இருக்குது, 7576 ரெண்டு ஃபோன் நம்பர் இருக்குது, இன்னொரு நம்பர் இருக்குது, அது தேவையில்லை. சரிங்களா? இங்கே கிட்டத்தட்ட டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், டீச்சிங் ஃபேக்கல்டிஸ் மட்டும் 200க்கும் மேற்பட்ட ப்ரொஃபஸர்ஸ், அதாவது டாக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் எப்போதுமே சொல்கிறதா, இன்று ஒரு கல்லூரியில் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் வந்து காலேஜ் ரிவைவ் வீடியோ கிடையாது, அதாவது காலேஜை பற்றின விமர்சனம் கிடையாது. இருந்தாலும் காலேஜை பற்றின ஒரு ஐடியா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு வெற்றி விகாஸ் அகாடமியோட ரேங்கிங் சிஸ்டத்தின் மூலமாக காலேஜுக்கு ரேங்க் கொடுக்குறோம். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த கல்லூரி ஆல் அக்ராஸ் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்துல இருக்குது. ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 53வது இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 53வது இடம்னு சொல்லும்போதே தெரிஞ்சுக்கோங்க, ஆல் இண்டியா லெவலில் ஒரு மிக முக்கியமான இன்ஸ்டியூட், மெடிக்கல் இன்ஸ்டியூட்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் தான். ஸோ நமக்கு எல்லாமே பெருமை தான் இது. ஸோ இதோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஏரியா வந்து 163 ஏக்கர்ஸில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னு சொல்லணும்னா பிஹெச்சி காலேஜ் வந்து ரொம்ப பெரிய கேம்பஸில் இருக்கும், அது வந்து 9 ஏக்கரா தான். ஆனால் இது 163 ஏக்கரானா பார்த்துக்குங்க நீங்களே எவ்வளோ பெரிய இடம்னு. காலேஜோட பில்டிங் பார்த்திங்கன்னா 1,07,646 ஸ்கொயர் மீட்டரில் அமைச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி லெக்சர் ஹால் இருக்குது. ஒவ்வொரு லெக்சர் ஹால்லையும் 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் இருக்கலாம். கம்ப்ளீட் தியேட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஆடியோ அண்ட் விசுவல் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆடிட்டோரியம் பார்த்தீங்கன்னா 700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் அக்கமடேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது. ஸோ இங்கே லேப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 30 லேப் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக 30 லேப் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஃபெசிலிட்டேட்டட் லேப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 1200 ஸ்கொயர் மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்கு. புக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 25,722 புக்ஸ் கொடுத்துருக்காங்க. 103 இந்தியன் ஜேர்னலும் 73 ஜேர்னலும் ஃபாரின் ஜேர்னலும் வாங்குறாங்க. இ லைப்ரரி பொறுத்த வரைக்கும் 10 நோட்ஸ் வரைக்கும் இப்போ கொடுத்துருக்காங்க. இது வந்து போக போக டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து படிக்கலாம். அதே பிஜி அண்ட் இன்டர்ன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 50 ஸ்டூடெண்ட் வந்து ஒரே நேரத்தில் உட்கார மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 8 AM to 8 PM ஒர்க்கிங் ஹவர்ஸ். சரிங்களா? ஸோ ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிளாக்காக பிரிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் 89 ரூம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் 5 ரூம்ஸ் வந்து அதர் ஸ்டாஃப்ஸ் அண்ட் கெஸ்ட்டுக்காகவும் கொடுத்துருக்காங்க.
டைனிங் ஹால், ரீக்ரியேஷன் ஹால், ஸ்டடி ரூம், ஸ்டூடெண்ட் லாபி, எக்யூப்டு ஜிம், அதுக்கப்புறம் டிவி ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. என்ன இது கொஞ்சம் பழைய காலேஜ்னால பில்டிங்லாம் கொஞ்சம் பழசாக தெரியும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டி அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கவர்மெண்ட் காலேஜில் வந்து என்னெல்லாம் எதிர்பார்க்க முடியுமோ அதெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், சரிங்களா? அடுத்தது அஃப்ளேட்டட் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரைக்கும், இதோடைய அஃப்ளேட்டட் ஹாஸ்பிட்டல் வந்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இதோட தான் அஃப்ளேட் ஆகிருக்கு. இந்த கல்லூரியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 15-20 minutes போயிடலாம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 181,044 square meters வந்து அதோடைய பில்டிங் ஸ்ட்ரக்சரல் ஏரியா மட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 75 தனித்தனி பில்டிங்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், நம்பவே மாட்டீங்க. 1400 beds கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கும் அந்த பெட்ஸ் வந்து இதாக இருக்குது. மொத்தம் இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரைக்கும் 30 departments செயல்படுது. இந்த ஹாஸ்பிட்டல் போக ப்ரைமரி ஹெல்த் சென்டர் எஸ்எஸ் குளத்தில் ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது, அதுவும் வந்து இந்த காலேஜோட தான் அசோசியேட்டாக இருக்குது. கரெக்டாக நம்ம காலேஜிலேருந்து 15 kilometers தள்ளி இருக்குது. அதுக்கப்புறம் சுண்டக்காமத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது, அது கரெக்டாக 16 kilometers தள்ளி இருக்குது. இன்னொன்று துடியலூர் அப்படின்ற இடத்துல ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது, அது கரெக்டாக 15 kilometers தள்ளி இருக்குது. அதுக்கப்புறம் அர்பன் ஹெல்த் ட்ரைனிங் சென்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, யூஹெச்டிஎஸ்சி, அது வந்து சிங்கநல்லூரில் இருக்குது, கரெக்டாக 3 kilometers இருக்குது, சரிங்களா? இங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 243 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, 207 nurses ஒர்க் பண்ணுறாங்க, 80 technical staffs ஒர்க் பண்ணுறாங்க, இது போக 237 பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ ஒரு மிகப்பெரிய க்ரூ வந்து இதுக்காக ஒர்க் ஆகிட்டுருக்கு, ரைட்டா? ஸோ இன் பேஷண்ட் அவுட் பேஷண்ட்டை நம்ம பார்த்துடலாம். இன் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2021 கணக்குப்படி 97,837 பேஷண்ட்ஸ்க்கு வந்து வைத்தியம் பார்த்துருக்காங்க. இதுவே 2020 வந்து பார்த்தீங்கன்னா 79,381, 2019 வந்து பார்த்தீங்கன்னா 103,000 பேர் கிட்ட இன்பேஷண்ட்டாக இருந்திருக்காங்க. அவுட் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2021 கணக்குப்படி 890,986 அவுட் பேஷண்ட்ஸ் வந்து இவங்க டீல் பண்ணியிருக்காங்க. 2020 கணக்குப்படி 854,201 அவுட் பேஷண்ட்ஸ் வந்து வந்துட்டு போயிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த நம்பர்ஸில், இந்த நம்பர்ஸில் 95% மக்கள் எப்படி வருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். புவர் பீப்புள் தான், இவ்வளவு ஏழை எளிய மக்களுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கு இந்த ஹாஸ்பிட்டல், சரிங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நம்மளுடைய காலேஜோடைய அஃப்ளேட்டாக இருக்குது, ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். ஏன்னா இவ்வளவு பேஷண்ட்ஸை வந்து டீல் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் வந்து தலை சிறந்த மாணவர்களாக உருவாவாங்கன்றதில் எந்தவித ஐயமும் கிடையாது. இன்னொன்று, இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மரங்கள் இருக்குது. இந்த காலேஜுடைய சுச்சுவேஷனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கறதுக்கு ஏற்ற வகையில் இருக்குது, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவுக்கு நான் இந்த காலேஜை பற்றின டீட்டெயில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கம் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சிக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.